ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஎம்எல் ஃபேக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஆப்டிக்கல் இல்யூஷனை கொண்டு வந்திருக்கேன். இந்த இல்யூஷன் உங்களோட கண்களை ஏமாற்றும், அதனால் மூளையை உபயோகப்படுத்தி பதில் சொல்லுங்கள். நான் இப்போது சில பிக்சரை காட்டுவேன், எல்லார் மாதிரியும் பார்த்துட்டு பதில் சொல்ல முடியாது. ரொம்ப டீப்பாக யோசித்து மட்டும்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். எல்லா பிக்சருக்கும் நான் 10 செகண்ட் டைம் தரேன், நல்லா யோசித்து பதில் சொல்லுங்கள். நம்பர் 1, இதில் தெரியற ஹோட்டலில் ஒரு லேடியை கொன்னுட்டாங்க, ஆனால் சாப்பிட வந்தவங்க எல்லாருமே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த 5 பேரில் யார் கொலை பண்ணாங்கன்னு நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு தரப்போகிற டைம் 10 செகண்ட். உங்கள் டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஓவர். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3வது நம்பர் லேடி தான், ஏன்னா அது லேடிஸ் டாய்லெட்டில் தான் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆர்டர் பண்ண கேப்பில் கொலை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பதில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே 1 நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2வது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த இமேஜில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு டீப்பாக யோசிங்க, ஏன்னா இதில் 2 பேர் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு கொடுக்க போகிற டைம் 10 செகண்ட்ஸ். டைம் ஸ்டார்ட் நவ். டைம் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் தெரிகிற வேர்ட்ஸ் GOOD, குட். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ட்ஸ்க்குள்ள EVIL அப்படின்னு இருக்குது, ஈவில். நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே 2 நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 3வது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த இமேஜில் எத்தனை முகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு. உங்கள் டைம் ஸ்டார்ட் நவ். டைம் இஸ் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜில் ஃபுல்லாகவே 10 முகங்கள் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 10 மெம்பர்ஸ். எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு கீழே 3 நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிகிற லெட்டரில் எம் லெட்டர் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் தான் ஜீனியஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் இதை கொஞ்சம் லாஜிக்கோடு மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் லாஜிக்கோடு யோசிங்க. உங்கள் டைம் ஸ்டார்ட் நவ். டைம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜில் எம் லெட்டர் மேலே ஒயிட் கலரில் இருக்குது, ஏன்னா முன்னாடியே சொன்னேன் கொஞ்சம் லாஜிக்கோடு யோசிக்கணும்னு. சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படியே கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே 4 நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 5வது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிகிற இந்த இமேஜில் 2 பில்டிங் இருக்குது. எந்த பில்டிங் முதல்ல இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதை கொஞ்சம் டீப்பாக யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யோசித்தா மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். உங்களுக்கு நான் தர டைம் 10 செகண்ட்ஸ். ஸோ டைம் ஸ்டார்ட் நவ். டைம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து இந்த பிளாக் பில்டிங் மட்டும்தான், செகண்ட் பில்டிங் வந்து ப்ரௌன் கலர் பில்டிங். எதனாலனா ப்ரௌன் கலர் பில்டிங் மேலே சூரியனோட வெளிச்சம் படுறதால பிரைட்டாக தெரியுது. ஸோ சூரியனோட வெளிச்சம் இந்த பிளாக் பில்டிங் மேலே விழாததால இது பிளாக்காக தெரியுது. ஸோ ஆன்சர் இஸ் பிளாக் கலர் பில்டிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே 5 நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். 6வது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த பிக்சரில் ஒரு அனிமல் இருக்குது, அதை கண்டுபிடிங்க. நீங்கள் உங்கள் கண்களை ரொம்ப ஷார்ப்பாக வச்சு பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டைம் ஸ்டார்ட் நவ். டைம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரில் இருக்கிறது ஃப்ராக் இருக்குது, நீங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே 6 நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். 7வது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர்லேயும் ஒரு அனிமல் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு தர டைம் 10 செகண்ட்ஸ். உங்கள் டைம் ஸ்டார்ட் நவ். டைம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜில் ஒரு நரி இருக்குது, நீங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே 7 நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். 8வது ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜை பார்த்தீங்களா, இந்த இமேஜில் ஒரு பாம்பு இருக்குது, நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தர டைம் 10 செகண்ட்ஸ். இப்போது டைம் ஸ்டார்ட் நவ்.
டைம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சவங்க 8 நம்பர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த பாம்பு ஒரு கோப்ரா ஸ்னேக். 9வது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எத்தனை பேர் கண்டுபிடிப்பீங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இமேஜில் ஒரு அனிமல் இருக்குது, அது எந்த அனிமல்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கு தர டைம் 10 seconds. உங்கள் டைம் ஸ்டார்ட் நவ். டைம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இமேஜில் டாக் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே 9 நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கம்மி பேர் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 10வது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் 19th century கிரியேட் பண்ணது. இந்த பிக்சரில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நாயோட டிராயிங்கில் அந்த நாயோட ஓனர் கூட இருக்காரு, அவர் எங்கே இருக்காருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கு நான் தர டைம் 10 seconds. உங்கள் டைம் ஸ்டார்ட் நவ். டைம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையாகவே இது ஒரு காமன் மார்க்கெட்டிங் ஃபீல்ட். 19th century வியாபாரிங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் உபயோகப்படுத்தி தான் கஸ்டமர்ஸை அட்ராக்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இமேஜை காட்டி சால்வ் பண்ணவங்களுக்கு கிஃப்ட் கூட கொடுப்பாங்க. இந்த இமேஜ் கூட அதுக்கு சம்மந்தப்பட்டது தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாயோட ஓனரை கண்டுபிடிச்சிங்களா? சரி, இந்த இமேஜை சரியாக 90 degrees திருப்பி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேப் போட்டுட்டு இருப்பார், நீங்களே பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே 10 நம்பர் காமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எல்லா கேள்விகளுக்கும் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா கீழே 1 to 10 வரைக்கும் நம்பர்ஸ் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.